மட்டுமில்ல, அடுத்து 197 கிளிப்பிங்க போடுங்க. இப்ப பாருங்க, இல்ல போட்டுரும் அப்பா விலங்க இருக்கு. வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு இன்பமான ஒரு ஒரு செக்ஸ கொடுப்பாங்க. வாழ்நாள்ல மறக்க முடியாத அளவுக்கு இன்பமான ஒரு செக்ஸ கொடுப்பாங்க. கொடுத்தா கொடுத்தா என்ன வாழ் இதுக்கு முந்தைய எந்த மனிதர்கிட்ட அனுபவிச்சு இருக்காத அளவுக்கு இன்பத்தை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு போட்டு வச்சிருப்பாங்க. போனத்துல இருந்து இப்ப இந்த பெண்ணிட்ட உள்ளம் சரியா, இப்ப இந்த ரெப்டிலியன் வரும் வரைக்கும் இதுக்காக ஏங்கும், லவ் வந்துடும். அதுக்கு பிறகு எந்த மனிதனை பார்த்தாலும் ஓடாது, தண்ட புருஷன் மேல கவனம் இருக்காது, அப்புறம் புருஷனுக்கும் மனைவிக்கும் அப்புறம் பிரச்சனை. ஆம்பளை ஜின்னு வருமா, ஒரு பொம்பளை எடுத்து வேலையை முடிச்சிருமா, நம்ம புருஷன் கூட இப்படி தரலையாடா, இப்படி தந்துருச்சு. ஜின்னுக்கு லவ் வந்து குடும்பத்திலே பிரச்சனை வரும். எங்க ஆய்வாளர் ஜின்னு ஆய்வாளர் இதுல எப்படி தெரியுமா, நோட் பண்ணி கொள்ளுங்கள், இவர் ஆய்வை பார்த்து தான் நேர்வழி கிடைத்தது. நாங்கள் மனோச்சை எஸ்எல்டிஜே மனோச்சை இதுதான் நேர்வழி. எப்படி நோட் பண்ணிக்கிறீங்க, ஆளாளுக்கு எத்தனை வச்சிருக்காங்க, இப்ப கேட்கணும் எத்தனை ஜின்னு உங்க உங்கள்கிட்ட இருக்குது. இந்த அமைப்பிலிருந்து வெளியாய சகோதர சதவாத் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது. இந்த அமைப்பிலிருந்து வெளியாய சகோதர சதவாத் அவர்கள் வெளியிட்ட ஆய்வுகள் இருக்கிறது. அந்த எழுத்து பேச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நீங்க பாருங்க, அதை ஒவ்வொன்னா ஆய்வு செய்யுங்க, அதை குறித்து கொள்ளுங்க, நோட் கோப்பி எடுத்து. அதாவது இப்ப விளங்குதா, இப்ப அமைப்பிலிருந்து வெளியாகினார், ஆய்வு செய்தார், அதை பார்த்து என்னுடைய குருநாதராக நான் பையத்தெடுத்து நானும் போனேன், இதை பார்த்தேன், குறித்து கொள்ளுங்கள், ஆய்வு செய்தேன், ஓடிவிட்டோம், நீங்களாம் வழிகேடு வந்துடுவீங்க. மண்டைக்கு மூளைக்கு கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்கா, இதை பார்த்து தான் நேர்வழிக்கு போனீங்களா. இதற்கு சதாத்து மட்டும் இல்ல, மூணு பேரும் பதில் சொல்லணும். மிஸ்டர் நெரிடல் பதில் சொல்லுங்க, இதை பார்த்து தான் போயிருக்கிறீங்க. மிஸ்டர் நெரிடல் என்ன செய்யறாருடா, அவரோட அப்பா நம்மளை விட்டுருங்க. ஏய் எது வந்தாலும் சரி, ஜின்னுக்குள்ள நீயும் போயிடாத, நானும் போக மாட்டேன், போனோம். ஏன் ஜின்னு தானே உங்க டாபிக்கு, சூனியம் அதுல தானே, இந்த விவாதத்துல நீ கன்னத்தில் அறையுமான் ஜின்னு, இப்ப உங்க பொறட்டில வெளுத்துக்கிட்டு இருக்குது, உள்ள வாங்க. அதுல என்ன சொன்னாரு, ஜின்னு உங்களுடைய கன்னத்தில் வந்து அறையும், கடைசி விவாதத்தில் பொறட்டில வந்து வெளுத்துக்கிட்டு இருக்கு, தலைக்கு மேல உட்கார்ந்து உச்சா போகுது. இப்ப வாங்க பாப்போம், உள்ள வருவியா, அடுத்து இருக்குது, சிந்திச்சு பாருங்க. இதை வச்சுக்கிட்டு ஜின்னு இதான் ஜின்னு வரும், அவங்க சூனியத்தை பண்ணும், சூனியம் மட்டுமா பண்ணும், இப்ப உங்களோட ஜின்னு எத்தனை பண்ணுதோங்க ஜின்னு. வெக்கம் கட்ட இந்த கொள்கையை பார்த்து சதாத்தோடு விவாதத்துக்கு கூப்பிட்டார், நீங்கள் போகவில்லை, அதான் நான் போனேன், நேர்வழி கிடைத்து விட்டது. இதுக்கு தான் இவர் ஆய்வை எழுதி தந்தேன் வரவில்லை, என்ன கிபுரு புடிச்சுதான் வழிகாட்டுக்கு போனாங்க. பிஜேக்கு ஆய்வு அனுப்புறாரு, ஆய்வு பிஜே ஒரே ஒரு பதில் சொன்னாரு, அதுல புடிச்ச கிபுரு, இந்த ஆளுக்கு கவுன்சிலிங் கொடுங்கன்றாரு. நீக்கிறீங்க.